திருமூலர் தேவர் பெருமையை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இப்பேற்பட்ட வாய்ப்பு இருந்தும் பிறருக்கு இன்னொரு தான் என்றார் திருமூல தேவர். இனிமையாக பேச வேண்டும் நினைப்பதே புண்ணியம் என்று சொன்ன பண்ணது ஆசான் திருமூல தேவர். ஒரு பிடித்தல் ஒரு பிடி உணவு கொடுத்தால் போதும் என்று சொன்ன பண்ணது ஆசான் திருமூல தேவர். பசுவை போற்றி பாதுகாக்க வேண்டும் சொன்ன நமது திருமூல ஆசான் தேவர். கடவுளுக்கு ஒரு பச்சலை போதும் என்று சொன்னவர் திருமூல தேவர். ஆகவே வள்ளுவன் சொன்னுவான், முகத்தான் அமர்ந்து இனி நோக்கி இனி முகத்தான் அமர்ந்து இனி நோக்கி அகத்தனாம் என்று சொல்லி இனிதை அமர்ன்றான். மறந்த முகமும் இன் சொற்களும் முகத்தான் அமர்ந்து மறந்த முகம் இனிது நோக்கி அருள் கண் பார்க்க வேண்டும், கடுகடுப்பா பார்க்க கூடாது. இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லி இனிதே அறனா. ஏன் சொன்னா மனம் பொருந்தி என் சொற்கள் மறந்த முகமும் அருள் பார்வையும் உள்ளங்கள் உள்ளன் போடு உள்ளும் பரமும் தூய்மையாக இன் சொற்களே அறம்னு சொன்னவன் நமது ஆசை ஞானிகள். அவன் சொல்வான், பழியஞ்சி பார்த்துவன் உடைத்தாயின் வாழ்க்கையை வழியஞ்சில் என்றான் சொல்லுவான். பழியஞ்சி பொருள் சேர்க்கவன் சொல்லுவான். வள்ளுவன் சொல்லுவது போல் யாரும் சொல்ல முடியாது அளவுகளை சொல்லுவான். ஆகவே பெரியோர்கள் அறிவுடன் இருந்தால்தான் ஒரு உயிரை வஞ்சித்து அது மூலமாக பொருள் ஈட்டி இன்னொருக்கு தான தர்ம விஷயம் ஏற்றுக்கலாம். திருளாதான் மெய்ப்பொருள் கண்ட தெளிவில்லாத மெய்ப்பொருள் காண முடியாது. சூடன் வெளி ஒளியை காண முடியாது போல திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்ய மரண்ணா வள்ளுவன். ஆக அவனை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் போது தெளிவில்லாத இதை செஞ்சிருக்கான்னு சொல்லுவான். ஆகவே பெரியூர் ஆட்சி இல்லாமல் சிறப்பறி வராது, பெரியூர் ஆட்சி பெறுவது எப்படின்னு கேட்டான். விடாது முயற்சிக்க வேண்டும், தடை இல்லாத காலை எழும் போதே அகத்தீசா நந்தீசா திருமூல தேவா கரூர் தேவான்னு சொல்ல வேண்டும். ஏன் என்று அழைக்கிறான் கேட்ட தெளிவான அறிவு எனக்கு வேண்டும், ஞானத்துக்கு வேண்டும், இல்லறத்தான் இல்லறத்துக்கு வேண்டும், தெளிவான அறிவு சிறப்பறிவு, வியாபாரத்துக்கு வேண்டும், குடும்பத்திற்கு வேண்டும், நண்பர்கள் பழகுவதற்கு வேண்டும், நண்பரை பற்றி புரிந்து கொள்வதற்கு வேண்டும், என்னை நான் சிந்திக்க வேண்டும்னா அதுக்கு சிறப்பறி வேண்டும். சிறப்பறி உள்ள மக்கள் ஞானிகள், அவர் திருவடியை பூஜிப்போம், வெற்றி பெற்று வாழ்வோம், உடல் ஆரோக்கியத்தோடும் ஆந்தி சிந்திக்க சிறப்பறிவோடும் துன்பமில்லாத வாழ்க்கை, அச்சமில்லா வாழ்க்கை, சந்தேகமில்லா வாழ்க்கை. அது மட்டுமல்ல துன்பத்தை எந்த துன்பமாக தான் தாங்கிக் கொள்ள சிறப்பறி. சகிப்புத்தன்மை வேண்டுமா திருவடியை பூசிங்கள், செல்வம் பெற்று வாழ்வுமா திருவடியை பூசிங்கள், மனைவி மீது சந்தேகப்படாத இருக்கின்றால் செல்வ திருவடியை பூசிங்கள், மனைவி கணவன் மீது சந்தேகப்படாதால் திருவடியை பூசிங்கள், நண்பனுக்கும் நண்பன் சந்தேகப்படாத இருக்கின்றால் திருவடியை பூசிங்கள், எல்லா நலமும் பெற்று இன்புட்டு வாழும் என்றால் திருவடியை பூசிங்கள் சொல்லி நான் பேசப்பட்ட கருத்துக்களில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன் வணக்கம். அது மட்டுமல்ல இந்த இன்று நாம் ஒங்காரக்குடி கிட்டத்தட்ட 1,50,000,000 மக்களுக்கு பசியாற்றிய இடம், நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடம், இங்கே ஒருபடி உணவு சாப்பிட்டுக்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், ஒருபடிச்சல் ஒருபடி உணவு சாப்பிட்டுக்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், ஒருபடி உணவு சாப்பிட்டுக்கின்ற பாக்கியம் கிடைக்குமே ஆனால், அது பெரும் பேராக நினைக்க வேண்டும். அது நோய் தீர்க்கும் மருந்து, ஞானிகள் பார்க்கப்பட்ட உணவு பிரசாதம். அதை நீங்கள் ஆசான் ஞான பண்டிதனும் திருமூல தேவனும் அகத்தீசனும் நந்தீசனும் போக மகரிஷியும் ராமலிங்க சாமியும் திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசும் அருணிநாதனும் பார்க்கப்பட்ட உணவு வந்து அந்த உணவை ஒருபடி உண்டு நீங்கள் நீடி ஆயுள் பெற்று எல்லா வளமும் பெற்று நீடு வாழை வந்து வாழ்த்து முடிக்கிறேன் வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.